வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்களானாக்கா நம்ம வந்து ஃபால்ஸ் எப்படி வந்து தைக்கிறது, இப்போ வந்து பார்த்திங்களானா இப்போ வந்து நியூவாக வந்து டைலரிங் கற்றுக்குறவங்களுக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பண்ணுற ஒரு மெத்தடை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னாக்கா நூல் வந்து இது மாதிரி ஒரு பக்கம் வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து இப்போ மேக் ஷூர் தட் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் போடுற மெத்தடு வந்து நான் வந்து பண்ணலாங்க. ஸோ இப்போது லைக்கணும் நம்ம வந்து இது மாதிரி ஒரு நூல் எடுத்துருக்கோம். ஸோ இப்படி போட்டுட்டு ஸோ இது வந்து பார்த்திங்களேன்னா ஜஸ்ட்டு ஸோ இது வந்து இப்படி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்களேன்னா ஸோ இவ்வளோதான். இதுதான் வந்து ஃபால்ஸ் போடுற மெத்தடு, நான் ஈஸியாக பண்ணுற ஒரு மெத்தடு. ஸோ வீட்டில் வந்து நான் வந்து பார்த்திங்களேன்னா இன்கேஸ் ஏன்னா வந்து மிஷின் இல்லை, ஃபால்ஸ் போடுற மிஷின் இல்லை அப்படின்னாக்கா இப்படி தான் நான் வந்து கைத்தையல் இது மாதிரி போட்டுடலாம், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இன்னொன்று பார்த்தீங்களன்னா யூஸ்வலாக நான் பண்ணுறது என்னென்னா சில டைமில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் க்ராஸாக போயிடும். ஸோ அதுக்கு வந்து ஒரு லைன் மாதிரி போட்டுருவேன். ஸோ அப்போ போட்டுமானா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து ஈஸியாக வந்து ஃபால்ஸ் போட்டுக்கலாம், சிம்பிளான மாற்றிடும். இங்கேருந்து இப்படி இப்படி வந்து